எல்லாருக்கும் வணக்கம் உங்க வெல்கம் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா வந்து டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து வேற வேற பொசிஷன் சரிங்களா. ஸோ அப்படி இருந்தால் வந்து குழந்தை எப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பொம்மை ஓகே வச்சுக்கோங்க, பாப்பான்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்படி இருக்காங்க ஓகே, இந்த மாதிரி படுத்த இதில் இருக்காங்க. ஸோ இதர் இந்த சைடு இல்லைன்னா வந்துட்டு இந்த சைடு எப்படி வேணால் இருக்கலாம், இப்போ மேலே பார்த்தும் இருக்கலாம் கீழே பார்த்தும் இருக்கலாம். ஸோ இந்த இப்படி இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தை தலை மேலே இருக்கும் அண்ட் கால் வந்து கீழே இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபூட்லிங் ப்ரீச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே வந்து இப்படி இருக்காங்க இப்படியும் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரீச், இன்கம்ப்ளீட் ப்ரீச் அப்படின்லாம் வரும். ஸோ இது எல்லாமே தலை மேலே இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அது வந்து ப்ரீச் பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் ஆப்டிமல் பொசிஷன் ஃபார் நார்மல் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட தலை கீழே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் தான் வந்து நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டு வேறு எந்த மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸும் வந்து தேவைப்படாதுங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்டிமல் நார்மல் டெலிவரி பொசிஷனுக்கு எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எப்போ வந்து குழந்தை வந்து வெர்டெக்ஸ் பொசிஷன் ஆக்சுவலாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 33rd week தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் வீக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாக எல்லா பேபிஸுமே வந்துட்டு வெர்டெக்ஸ் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ டிப்பிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8th month பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குழந்தை வந்து நகர்ந்து மூவ் ஆகி அப்படியே வந்துடுவாங்க. பட் அவங்க எந்த டைமில் மூவ் ஆவாங்க அதை நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம தூங்குகிற சமயத்தில் தான் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு பேபிஸ் மூவ் ஆவாங்க. அப்படியே அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்து அமினியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கணும், பனிக்கூட நீர் இருக்கணும் சரிங்களா. அந்த நீரில் வந்து தான் வந்து குழந்தை வந்து சுழண்டு வருவாங்க. ஸோ அந்த AFI அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க, அமினியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ வந்து அமினியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து கம்மியாக இருக்குது, நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணி நீங்கள் அதிகமாக குடிச்சிங்க த்ரூ அவுட் த டே, நீங்கள் வந்து வாட்டர் இன்டேக் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய அமினியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து அதிகமாகும். குழந்தை வந்துட்டு நார்மலாகவே திரும்பறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் படுத்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்துட்டு நல்லா திரும்பி வந்துடுவாங்க. இப்போ வந்து ஒரு 38th week 39th week இருக்கீங்க, குழந்தை வந்துட்டு ப்ரீச் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட ஸ்கேன் டைம்லேயே கேளுங்க குழந்தை லெஃப்ட் சைடில் இருக்கா ரைட் சைடில் இருக்கான்னு சொல்லிட்டு. குழந்தை ரைட் சைடில் இருந்ததுன்னா நீங்கள் லெஃப்ட் சைட் படுங்க, குழந்தை லெஃப்ட் சைடு இருந்தது அப்படின்னா நீங்கள் ரைட் சைட் படுங்க. பிகாஸ் குழந்தை எந்த சைடில் தலை இருக்கோ, இப்போ குழந்தை வந்துட்டு குழந்தை தலை இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து எனக்கு வந்து லெஃப்ட் சைடு. ஸோ குழந்தை வந்து லெஃப்ட் சைடு இருக்குது அப்படின்னா நான் வந்து ரைட் சைடில் தூங்கணும், அப்போ தான் குழந்தைக்கு ஸ்பேஸ் இருக்கும் குழந்தை திரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தை எந்த சைடில் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் வந்து அந்த சைட் படுங்க. இன்கேஸ் வந்து குழந்தை வந்து ப்ரீச் பொசிஷனில் இருக்காங்க 37th, 36th, 37th week மேலே அப்படிங்கிற டைமில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இல்லை நார்மலாக இருக்காங்க குழந்தை வந்துட்டு அவங்களே வந்துட்டு திரும்பறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் லெஃப்ட் சைட் படுத்துக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மற்றபடி நீங்கள் எல்லா வேலைகளுமே செய்யலாம், எல்லா எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணலாம், ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கலாம், அதுலெல்லாம் எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நீங்கள் தூங்கிட்டு தூக்கத்தில் வந்து நம்ம திரும்பி படுப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த சமயத்தில் மட்டும் எந்திரிச்சு உட்காந்து, நான் வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அனாமலி ஸ்கேனுக்கு அப்புறமாவே வந்து நம்ம எந்திரிச்சு உட்காந்து திரும்பி படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இல்லை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸோ புரண்டு படுக்கும்போது அது குழந்தைக்கும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் இல்லைங்களா. ஸோ குழந்தைக்கும் இதாகும். அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கொடி சுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்திரிச்சு உட்காந்து படுத்தோம் அப்படின்னா அந்த கொடி சுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தவழ்றது. நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லைங்க. ஸோ நார்மலாக வந்து குழந்தைங்க தவழ்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம், நான் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ரெண்டு கையும் கீழே வச்சு
கால் முட்டி போட்டு நம்ம வந்து தவழணும். ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு குழந்தைக்கு இப்படி ஆகும் அப்படி ஆகும் நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் வந்துட்டு கவலைப்பட தேவையில்லை. எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாத ஒரு சேஃபான ஒரு வழி, பேபியை வந்து ப்ரீச் பொசிஷனில் இருந்தாலும் ட்ரான்ஸ்வர்ஸ் பொசிஷனில் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்டிமல் பொசிஷனுக்கு நம்ம வந்து தவழ்றது மூலமாக க்ராலிங், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அகெய்ன் வாக்கிங், கண்டிப்பாக வாக்கிங்கும் ஒரு நல்லா ஹெல்ப் பண்ணும். வீட்டுக்குள்ளே வாக் பண்ணுங்கள், உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வாக் பண்ணுங்கள். பட் இந்த ஒரு ஆப்டிமல் பொசிஷனுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் டெலிவரி டைமில் உங்களோட டெலிவரி ப்ராசஸையே கம்ப்ளீட்டாக வந்துட்டு சிம்பிள் ஆக்குறது வந்துட்டு வாக்கிங் மட்டுமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாக் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் வந்து வாக்கிங். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளசண்டாக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தையோட மூமெண்ட்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? ஸோ நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், அதுவும் வந்து ரொம்பவுமே முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹிப் எக்ஸசைஸ். நான் அதை எப்படின்னு காமிக்கிறேன். இப்போது எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஸோ நார்மலாக நம்ம வந்துட்டு ஹிப்பை ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் உங்கள் கால்களை வந்து நல்லா அகட்டி வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி வச்சுக்கிட்டு சர்க்குலர் ரொட்டேஷன் அண்ட் ஆன்டி சர்க்குலர், அவ்வளோதான். ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். ஓகே, இப்போ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெல்விக் டில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு பில்லோ யூஸ் பண்ணியிருக்கேங்க, நீங்கள் வந்து ரெண்டு பில்லோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹிப்ஸ் மேலே வந்துட்டு பில்லோ மேலே வந்து நம்ம ஹிப்ஸ் வச்சுருக்கணும். ஸோ கால்கள் வந்து மேலே இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் அந்த சேர் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சோஃபா மேலே இல்லைன்னா பெட் மேலே உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் வைங்க. இதை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். உண்மையிலுமே வந்துட்டு இந்த எல்லா எக்ஸசைசஸ்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து க்ராலிங் அண்ட் இந்த பெல்விக் டில்ட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பேபி வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்ளீட் வைட் ஏரியா கொடுக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ அதே பில்லோவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் எப்போல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த டைமில் எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருங்க. ஸோ இது நல்லா வந்து உங்கள் கால்களை அகட்டி வச்சு பின்னாடி வந்து சாஞ்சு நீங்கள் உட்காந்துக்கோங்க. பில்லோ யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் செவுத்தில் சாஞ்சு உட்கார முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கால்கள் அகட்டி வச்சு நீங்கள் வந்து அப்போ வந்து என்னாகுன்னா உங்கள் ஹிப் போன்ஸ் வந்துட்டு நல்லா வைடாக ஓப்பன் ஆகும், சரிங்களா? அப்போ வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து தானாக திரும்பணும் அப்படிங்கிற வந்து ஒரு இது கிடைக்கும். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போதுமே சரிங்க உங்களோட பாடி போஸ்டர் கரெக்டாக இருக்கணும். ஸோ எப்போவுமே வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்டுருக்கும்போது சமயத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட போன்ஸ் பின் முதுகு தண்டு வந்து நேராக இருக்கணும். அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப சேஃப். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஒரு ஒரு போஸ்டர்ஸ் தான் இதெல்லாம். ஈவன் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஸோ இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட பேபி மூமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் கண்டிப்பாக அண்ட் இதெல்லாமே ரொம்பவுமே வந்து சேஃபான வழியும் கூட, நீங்கள்லாம் யோசிக்கவே வேண்டியது இல்லைங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.